ஹலோ கைஸ் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ் ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து பீட்டாக்கு என்ன மாதிரியான வாட்டர் ஸோ எந்த வாட்டர் பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் நம்ம இன்றைக்கான விஷயம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் பீட்டாக்கு வந்து ஒரு வாட்டர் எப்படி வைக்கிறது ஸோ இம்போர்ட்டட் பீட்டாக்குன்னு மட்டும் கிடையாது இது ஸோ நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற பீட்டாக்கு இந்த வாட்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாங்க அது என்னன்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஸோ கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரோ பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ கைஸு முதல்ல இந்த பீட்டா ஃபிஷுக்கு வந்து என்ன மாதிரி வாட்டருன்றதை பார்த்துடலாம் ஸோ நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கக்கூடிய வாட்டர்னு பார்த்திங்கன்னா மூணு விதமான வாட்டர்ஸ் தான் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற குடிக்கிற தண்ணி ஸோ கேன் வாட்டர் சில பேர் வீட்டில் ஆர்ஓ வாட்டர் வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப் வாட்டர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்வில் வாட்டர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போர்வெல் வாட்டருக்கு வந்துடலாம் ஸோ போர்வெல் வாட்டரில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெவல் அதிகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு இடம் பொறுத்தும் டிடிஎஸ் லெவல் மாறும் ஸோ டிடிஎஸ் லெவல் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஒரு டிராபிக்கல் ஃபிஷ்ஷுக்குன்னு பார்த்தாலே அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் தான் அதுக்கு மேலே அதுக்கு வந்து டிடிஎஸ் லெவல் கொடுத்தோன்னா அந்த மீன்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம் ஸோ நீங்கள் வாங்குகிற பீட்டாக்கு எவ்வளோ டிடிஎஸ் லெவல் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் ஸோ இது வந்து ஒரு சேஃப் ஜோன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் நான் வந்து இதை தான் நான் வந்து சேஃப் ஜோனாக வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது கரெக்டாக இருக்கும் ஸோ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் டிடிஎஸ் லெவல் பீட்டாக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ பீட்டாவால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்பீஷீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு டிடிஎஸ் லெவல் மாறும் ஸோ ஒவ்வொரு வெரைட்டி பீட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வந்து இப்போ நார்மலாக நம்ம வாங்குகிற ஃபுல் மூன் ஆஃப் மூன் பிளக் கார்டு க்ரௌண்ட் டெய்லு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் டிடிஎஸ் டவுள் வச்சா போதும் பெஸ்ட் என்னென்னா போரல் வாட்டரை யூஸ் பண்ணாதீங்க அதுதான் ஸோ வந்து நிறைய பேர் வந்து போரல் வாட்டரில் மீன் வளர்ப்பாங்க ஃபுட்டை போடுவாங்க அது சாப்பிடுவோம் ஆனால் அதுக்கு ஏதோ டிசீஸ் வந்துடும் அதுக்கு காரணம் ஃபுட்டுன்னு நினைப்பாங்க பட் அது ஃபுட்டு கிடையாது அது வாட்ரு ஸோ ரீசன் அதனால் கூட இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் வாட்ரை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதில் டிடிஎஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறத பாருங்கள் அதை கம்மியாக வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லது ஸோ மீன் உங்கள்கிட்ட நிறைய நாள் இருக்கும் அதுக்கு ஏதாவது கிட்னிலோ இல்லை இன்டர்னல் ஆர்கன் டிசீஸ் வராமல் அது வந்து தவிர்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு டேப் வாட்டர் டேப் வாட்டர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் டேப் வாட்டர் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிடிஎஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும் அண்ட் அதில் நிறைய மினரல்ஸ் இருக்கும் அது வந்து மீன்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதில் ஒரு பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா குளோரின் ஸோ குளோரினேட் அதில் இருக்கிறனால நம்ம வந்து மீன் அதில் விட முடியாது ஏன்னா அதை வந்து அதில் இருக்க பெனிஃபிஷியல் பேக்டீரியா எல்லாத்தையும் எடுத்துருக்கும் அப்போனா நம்ம வந்து குளோரினேட் வாங்கி அதை யூஸ் பண்ணி தான் அந்த குளோரினேட்டை ரிமூவ் பண்ணோம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைங்க ஒன் வீக் அதை அப்படியே வையுங்க அதுக்கப்புறம் அந்த வாட்டர்லேருந்து டாப் வாட்டரை ரிமூவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ ரிமூவ் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஸோ நான் அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கு பட் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது பட்டு எனக்கு இப்படி வந்தது உங்களுக்கு அப்படி வராதுன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பியூர் ஆரோ வாட்டர் எடுத்துக்கோங்க இல்லாட்டி கேன் வாட்ரு எடுத்துக்கோங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஐம்பது எண்பது நூறு ட்ரிங்கிங் வாட்ரு பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு உங்களோட போர்வில் வாட்டர் ஆட் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட டிடிஎஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கைஸ் நான் என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டேப் வாட்டர் வராது ஸோ அதனால் போர் வாட்டர் தான் வரும் ஸோ போர் வாட்டர் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான் யூஸ் பண்ணுறது கேன் வாட்டர் இல்லாட்டி ஆர்ஓ வாட்டர் தான் ஸோ இந்த ரெண்டு வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ வந்து எனக்கு அதில் நல்லா தான் இருந்திருக்கு பீட்டா ஃபிஷ்ஷு நான் வந்து ஃபஸ்ட்டு போர் வாட்டரில் தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் அந்த போரல் வாட்டரில் வச்சு போது எனக்கு அதோடய லைஃப் பேன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதுவே நான் ஆரோ வாட்டரில் யூஸ் பண்ணும்போது அதோடய கலரும் அண்ட் அதோட லைஃப் பேன் நல்லா கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆரோ இல்லை கேன் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் அது கரெக்டாக இருக்கும் அண்ட் கைஸை பீட்டாலாம் வந்து சாஃப்ட் வாட்டர் தான் ரொம்ப விரும்பும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்டர் தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டா வந்து நிறைய பேர் கிறிஸ்டல் கிளியர் வாட்டரில் வச்சுருக்கீங்க ஸோ அது வைக்கலாம் எந்தவொரு பிரச்சனையும் கிடையாது பட் வைல்டில் பீட்டாஸ்லாம் என்ன மாதிரி வாட்டரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் வாட்டர் டேன் ஆகிருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்தியன் ஆன்மல் லீஃபை யூஸ் பண்ணுங்கள் ஸோ அது வந்து உங்களோட பீட்டாவோட வாட்டரோட பிஹெச் லெவலோ குறைக்கும் ஸோ பீட்டாவில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து செவன்குள்ளே பிஹெச் லெவலில் நல்லாவே இருக்கும் ஸோ அந்த பிஹெச் லெவல் பீட்டா கரெக்டாக இருக்கும் ஸோ ஹையர் பிஹெச் லெவல் வந்து வேண்டாம் பீட்டாக்கு ஸோ கைஸ் பீட்டா வந்து நீங்கள் சின்ன டேங்க்கில் விற்காதீங்க சின்ன டேங்க்கில் இருக்கும்போது அதுக்கு முதல்ல நீந்ததுக்கு இடம் கிடையாது ரெண்டாவது விஷயம் அதை சீக்கிரமாக அமோனியா அதிகமாகிடும் ஸோ அதுவே பீட்டாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனாலே பீட்டா இறந்து போயிடும் சீக்கிரமாக இல்லைட்டி வேற இன்ஃபெக்ஷன் வந்து இறந்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே வைக்கிற பிளான்ஸ் தான் விற்கணும்லாம் இல்லை இந்த மணி பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா அதோடய வேர் மட்டும் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி வைங்க அது சூப்பராக தண்ணியில் இருக்க அமோனியாவில் ரிமூவ் பண்ணும் ஸோ எவ்வளோ மணி பிளான்ட் உங்களால் வைக்க முடியுமோ அவ்வளோ மணி பிளான்ட் வைங்க அது அந்த டேங்குக்கு நல்லது அண்ட் கைஸ் அது வேரோட இருக்கும்போது அந்த பீட்டா அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு போயிட்டு வர்றது அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த பீட்டாவும் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணும் ஸோ தண்ணிக்குள்ளே ஏதாவது பிளான்ஸ் வைக்க முடிஞ்சால் வைங்க பிளாஸ்டிக் பிளான்ஸ் அவாய்ட் பண்ணுறேங்க நிறைய ஆடி லைவ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதுக்கான லைட்டு அதெல்லாம் கொஞ்சம் காசு செலவு பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தண்ணி வைக்கிற மாதிரி எனக்கு ஈஸியாக ஒரு பிளான்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த ஃபாக்ஸ்டெயில் தான் ஸோ அந்த ஃபாக்ஸ் டெயில் பார்த்திங்கன்னா லோ லைட்டில் நல்லா சர்வே ஆகும் ஸோ ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் இதோட விடைபெறுவது ஈடன் ஆகவேட்டிக்ஸ் பை பை கைஸ்